வணக்கம் வெல்கம் டு என்றும் வாழ்க வளமுடன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் ஒரே டைமில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு தேவையான அளவு பச்சரிசி அதில் பாதி அளவு வந்து பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு இந்த மாதிரி நிறையா நம்ம தண்ணி நிறைய ஊத் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் யூஸ்வலாக ஊற்றுறதை விட ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு மூணு நாள் விசில் விட்டு கொலை கொலன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்தேன் அதே கப்பில் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு நாலு கப் தண்ணி விட்டு இந்த மாதிரி வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்கரை பொங்கல் செய்கிறது வந்து எப்போவுமே வெள்ளம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை அதில் தான் செய்யணும் அதுதான் ஆரோக்கியம் அப்படி தான் செய்வோம் அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வெள்ளம் என்னோட இனிப்புக்கு தக தேவையான அளவு எடுத்துகிட்டு அது வந்து கரையிறதுக்காக நான் வந்து வடுப்பில் வச்சுருக்கேன் அது பதம் எதுவும் தேவையில்லை கரைஞ்சால் போதும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வெண்பொங்கல் செய்கிறதுக்காக நான் வந்து மிளகு இடிச்சிக்கிறேன் மிளகு வந்து ஒரு சிலர் அப்படியே போடுவாங்க நெய்ல வறுத்து பட் அப்படி போடுறனால என்ன ஆகுனா சில குழந்தைங்க பெரியவங்க வரல வந்துட்டு எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்றாங்க ஸோ அதோட மருத்துவ குணம் நமக்கு கிடைக்காது அதனால் நான் இன்றைக்கி வந்து தேவையான அளவு மிளகு எடுத்து அதை வந்து இந்த மாதிரி இடித்து போட போகிறேன் ஸோ தேவையான அளவு முந்திரி திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன் பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம இடித்து வச்ச மிளகுங்க இங்கே ரெடியாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தை தடுப்பில் வச்சு காஞ்சதுக்கப்புறமா நெய் விட்டுருக்கேன் இந்த பக்கம் தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டுருக்கேன் ஸோ நம்ம ரெண்டு பொங்கலும் அட்டை டைமில் செய்யறதுனால ரெண்டு இடத்து ரெண்டு பாத்திரத்தில் நான் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து வெண்பொங்கலுக்கு நெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் முழு சீரகம் சீரகம் பொரிஞ்சோடனே நம்ம இடித்து வச்சிருந்துள்ளேயே மிளகு அந்த மிளகு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி இடித்து சேர்க்கறனால அந்த மிளகு யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க அதோட மருத்துவம் கூட நமக்கு அப்படியே கிடைக்கும் இது கூடவே தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இல்லாட்டின்னா நெய் ரொம்ப சூடாகிட்டு முந்திரி இதெல்லாம் வந்து கரைஞ்சிட்டு நல்லாயிருக்கு அது டேஸ்ட்டு ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்துட்டு இஞ்சி வந்து லைட்டாக துருவி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து அதை எதுவும் சேர்க்கலை ஸோ அது உங்களோட விருப்பம்தான் அடுத்து பார்த்திங்கன்னா இனிப்பு பொங்கலுக்காக அதாவது வந்து சக்கரை பொங்கலுக்காக நெய் காய்ச்சோனையும் அந்த நெய்யில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து அது கொஞ்சம் கலர் மாறினோடனேயுமே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சை சேர்க்கணும் ஏன்னா வந்து சில டைமில் ரொம்ப சூடாயிருச்சுன்னா கரைஞ்சிட்டு நல்லா இருக்காது டேஸ்ட்டு ஸோ பாருங்கள் இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன் நெய்லேயே வந்து அந்த முந்திரி நல்லா வந்து வருபட்டு இருக்குது ஸோ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனையும் நம்ம வந்து தேவையான அளவு உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு திராட்சை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து கலர் மாறிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் திராட்சை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ஸோ பொங்கல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்பொங்கல் ஆகட்டும் சக்கரை பொங்கலாகட்டும் நம்ம வந்து ஒரே டைம்லேயே செய்யலாம் ஒரே ஒரே தடக்க நம்ம சாப்பாடு வச்சு அதுலேயே வந்துட்டு ரெண்டு பொங்கலும் செய்யலாம் ஸோ இப்போ நம்மளோட சக்கரை பொங்கலுக்கும் ரெடி ஆயிடுச்சு திராட்சை வந்து பார்த்திங்கன்னா இந்த உலர் திராட்சை அடிக்கடி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் அரிசி பருப்பு போட்டு தான் நம்ம வந்து பொங்கல் சேர்த்துக்காக வச்சுருந்தோம் ஸோ உப்பு தேவையில்லையா அதுக்காக வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு கரைஞ்சோடனையும் இந்த கழுப்பு போட்ட தண்ணி இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து நம்ம அதில் போட்டுக்க போகிறோம் ஸோ நம்மளோட வெண்பொங்கலுக்கு நம்ம ஆல்ரெடி நெய்ல வறுத்த முந்திரி மிளகு ரெடியாக இருக்குது ப்ளஸ் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சூடாயிட்டு உப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு நம்ம போட்டு கல்லுப்பு கரைஞ்சிருச்சு ஸோ குக்கரில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ வெண்பொங்கல் நீங்கள் செய்யணுமோ அவ்வளவுக்கு தகுந்த அளவுக்கு சாப்பாடு எடுத்து நம்ம வந்து அந்த சாப்பாட்டை அந்த தண்ணி உப்பு இருக்கு இல்லையா அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து சப்போஸ் வெண்பொங்கல் மட்டும்தான் செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அரிசி பருப்பு போடுறப்பையும் அதில் உப்பு போட்டுருவீங்க நம்ம வந்து ரெண்டு பொங்கலும் அட்ட டைமில் செய்கிறதுனால நான் வந்து உப்பு போடலை ஸோ அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது சூடானொடனே அதில் வந்து தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தகுந்த அளவு வந்து நான் வந்து வெண்பொங்கலுக்கு தகுந்த அளவு வந்து சாப்பாடும் வேக வச்ச சாப்பாடு இருக்கு இல்லையா அதை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ மீதமுள்ள சாப்பாடு வந்து நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க அந்த உப்பு வந்து அந்த பொங்கல் சாதத்து கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிரும் ஸோ மீதி இப்போ சாப்பாடு குக்கரில் இருக்குது நம்மளோட வெள்ளமும் கரைஞ்சிருச்சு நான் வெள்ளத்துலேயே வந்து ஒரு ஏலக்காய் போட்டேன் வாசனைக்காக ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் மீது இருக்கிற அந்த சாப்பாட்லேயே நான் வந்து அந்த வெள்ளத்தை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இந்த வெள்ளத்துக்கு வந்து பாகுப்பதம் அது எதுவும் தேவையில்லை வெள்ளத்தை ஜஸ்ட்டு கரைச்சிட்டு அதில் ஏதோ தூசு இருந்தால் அது போகிறதுக்காக ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ டைரெக்டாக மீதி இருந்த சாப்பாட்டை அந்த குக்கர்லேயே நான் வந்து அப்படியே நான் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக அந்த வெள்ளத்தை வந்து அதிலே கரைச்சி விட்டுட்டு நம்ம வந்து வச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நம்ம வெண்பொங்கலுக்காக உப்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு அந்த சாப்பாட்டில் சாப்பாடும் ஓரளவுக்கு குள குழன்னு ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி மிளகையும் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நம்மளோட சூப்பரான வெண்பொங்கல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வெண்பொங்கலுக்கு இந்த மாதிரி மிளகு இடித்து போடுங்க அப்படி மிளகு இடித்து மிளகு நம்ம வந்து சீரகமெல்லாம் போட்டிருக்கோம்னாலும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் மிளகு இடித்து போடுறதுனால என்ன பையனால் அதை வந்து யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க அந்த மிளகோட மருத்துவ குணம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மிளகு சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம் ஸோ வந்து வாரத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மிளகு சம்மந்தப்பட்ட சாப்பாடு இல்லை குழம்பு வந்து ரசம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ நம்மளோட வெண்பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே சக்கரை பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மீதமிருந்த மிருந்த சாப்பாட்டில் நான் வந்து அந்த சர்க்கரை பாகை வந்து ஃபில்ட்ரு பண்ணி விட்டுருந்தேன் இல்லையா அதை வந்து மறுபடியும் அடுப்பு அந்த அடுப்பை சாரி அந்த குக்கரை அடுப்பில் வச்சு நம்ம வந்து சிம்மில் வச்சிட்டு நல்லா மூடி வச்சிடலாம் எதுக்காகனா அது தண்ணி அதிகமாக இருக்கிறனால அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் அந்த வெள்ளைப்பாகலேயே வெந்து அந்த பாகோட முழு இனிப்புத்தன்மையும் அந்த சாப்பாட்லேயும் பருப்புலேயும் சேரணும் அதுக்காக தான் ஸோ நல்லா இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் கிளறி விட்டுக்குங்க கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இல்லை நீங்கள் விசில் விடுறனாலும் கூக்கர் மூடி விசில் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அது வந்து நல்லா கட்டி ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன் பச்சை கற்பூரம் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சிது பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம வந்து பூஜைக்காகவும் பயன்படுத்துகிறோம் அதே டைமில் நிறைய ஸ்வீட் ரெசிப்பிலையும் போடுறாங்க இது வந்து நம்ம வந்து கொஞ்சமான அளவு நம்ம ஸ்வீட் ரெசிப்பியில் சேர்த்துக்கறதுனால அது நீண்ட நாள் கெட்டு போகாது இருக்கும் அதோட வந்து நமக்கு வந்து சளி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது இருக்கும் ஸோ அந்த நான் எடுத்து வச்சிருந்த அந்த பச்சை கற்பூரத்தை இதில் போட்டுடுறேன் ஸோ அதுக்கு நல்லா கரையும் அது வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அதிக அளவு சேர்த்து பயன்படுத்தக்கூடாது இப்போ நீங்கள் எதாவது ஸ்வீட் ரெசிபி லட்டு அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா கூட அதில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கிராம்பு சேர்த்துக்கலாம் கிராம்பு பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்க்கறனால வந்து நமக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும் அதோடய காரத்தன்மை மைல்டாக இருக்கிறனால அதோடய டேஸ்ட்டும் மாறாது அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கெட்டு போகாமல் அந்த பொருளை வந்து ப்ரெசர்வேட்டிவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து நேச்சுரலாகவே இந்த பச்சை கற்பூரத்துக்கும் மேலே சாரி கிராம்புக்கும் இருக்குது ஸோ நான் பச்சை கற்பூரம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம போட்ட வெள்ளைப்பாக கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் விட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு அந்த சக்கரை பாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு பொங்கல் வந்து போட ஆரம்பிக்கும் ஸோ ஒரு சிலர் வந்து தேங்காயெலாம் துருவி போடுவாங்க நான் தேங்காய் இதில் எதுவும் பயன்படுத்தலை ஸோ நம்ம போட்ட பச்சை கற்பூரமும் நல்லா கரைஞ்சிட்டு அதோடய வாசனை நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு நிறையா மருந்து பொருட்கள்லேயும் வந்து பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துகிறாங்க ஸோ பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது அதை வந்து நம்ம கரெக்டாக சரியான முறையில் பயன்படுத்தினோம்னா அதுக்கு உண்டான மருத்துவ மருத்துவ குணம் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக அப்படியே கிடைக்கும் இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி நெய்யில் வந்து முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ நம்ம கட்டிப்பட்ட அந்த சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி தனியாக இருக்கப்பயே நீங்கள் வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் கை விடாமல் கிளறிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து நல்லா வந்து குலைய வந்துடும் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்ச இந்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இலக்குனா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் ஒரே டைமில் எப்படி செய்கிறது அப்படின்னுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த உணவு உணவு வந்து நம்ம வந்து சாப்பிட்றது பொங்கலை அப்போ மட்டும்தான் சாமி கும்பிட்டு நம்ம இது பண்ணணும்னு இல்லை எப்போவுமே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடை நமக்கு தந்த கடவுளுக்கும் விவசாயிக்கும் நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடணும் அதே போல் சாப்பிட்ற சாப்பாட்டை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோவுக்கு அளவு மட்டும் சமைங்க எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு மட்டும் சாப்பிடுங்க நல்லா பசித்து சாப்பிடுங்க சாப்பிட்றப்ப டிவி பார்க்குறது பேசுகிறது ஃபோன் பார்க்குறது படிக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் சாப்பிட்ற டைமில் சாப்பாட்டுக்கு அந்த டைம் கொடுத்து நல்லா முழுமையாக சாப்பாட்டை ருசித்து மென்று நல்லா கூழ் மாதிரி அரைச்சி முழுங்குங்க அதுதான் வந்து நம்ம உணவுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் அதே போல் வந்து சாப்பிட்ட உடனேயோ சாப்பிட்றப்பையோ சாப்பிட்ட பின்னாடியோ உடனேயோ தண்ணி குடிக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சில முறைகளை பயன்படுத்துறதுனால நம்மளோட சாப்பாடு நமக்கு எப்போவுமே அமிர்தமாகவும் கடவுளோட ஆசீர்வாதம் நிறைஞ்சதாகவும் மாறும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்